நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்களா, ஐஸ்வர்யம் கார்ஸில் இருக்கிறேங்க. இதுக்கு முன்னாடி 5 குழுக்கள் முடிஞ்சிருச்சுங்க, இப்போ 6வது குழுக்கள் போட்டுட்ருக்குறேங்க. அது எப்படின்னு பார்த்துட்டிங்களாக்க, ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கும் கார் இல்லாத வீட்டுக்கு வந்து கார் போய் சென்றடையணுன்றக்காக 200 ரூபாய் ஜிபே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஊர் பேர் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்களாக்க, அதை குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கார், செகண்ட் ப்ரைஸ் பைக்கு, தேர்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 10 பேருக்கு ஆறுதல் கிஃப்ட் கொடுத்துட்ருக்குறேங்க. இது வந்து 6வது முறையாக நடத்திட்டுருக்குறான். இது மொதல் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வர்றதுனால அறிமுகப்படுத்திக்கிறேங்க. ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற ஐஸ்வர்யம் கார்ஸில் இருக்கிறேங்க. நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்களாக்கா, திருப்பூர் அவினாசி ரோடு அம்மாபாளையத்தில் இருக்குங்க. இது கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் மணியன்னு சொல்லுவாருங்க. திருப்பூர் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கின உடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 300 மீட்ரு வந்தீங்கன்னா ஒரு கல்யாணம், சிஎஸ்ஆர்எஸ் கல்யாணம் இருக்கும். நேராக ஆப்போசிட்டு விநாயகா வாட்டர் வாஷ்க்குள்ளே ஸ்ரீ ஐஸ்வர்யம் கார்ஸ் போர்டே வச்சுருப்போம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கு என்ன வண்டி பார்த்துட்டுருக்குனு பார்த்தீங்கன்னாக்கா, மாருதியில் வந்து ஆமினி பார்த்துட்டுருக்குறேங்க. இது மாடல் பார்த்துட்டிங்களா, 2008 சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா லோ கிலோமீட்டர் தான் ஓட்டுங்க. பிரைஸ் இப்போ என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 175,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகசியல் பிரைஸ் தாங்க. வண்டியில் உள்ள இன்டீரியல் பார்த்துட்டிங்களா, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ப்யூர் பெட்ரோலுங்க. சீட் கவரு, சீட் கவரு, லெதர் சீட்டு, ஃப்ளோர் மேட் எல்லாமே இப்போ நியூ இது போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது நெகசியல் பண்ணிக்கலாம், நேரில் வாங்க அனுசரித்து தரலாங்க. சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஆல்டிஸ் பெட்ரோல், 2010 3 ஓனரு, டாப் அண்டு மாடல், டயர் 4 டயர் புதுசு, ஏசி பவர் ஸ்டேஷன் பவர் உண்டா எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏசி ஈசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் சார். கோட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா வெறும் 370 தான் கேட்குறேன். நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து தரோம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன வண்டி பார்த்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஎம் பார்த்துட்டுருக்குறேங்க. ஓனர் ஆஃப் பார்த்துட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர், மாடல் பார்த்துக்கிட்டிங்களாக்கா 91 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 90,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க. டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்கன்னா 4 டயர் புது டயர் போட்டுருக்காங்க. இன்டீரியல் பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுதுங்க. இது என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகசியல் பிரைஸ் தாங்க. இதுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துடலாம். சார், நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 2013 போலோ, வோல்ஸ்வாகன் போலோ கம்பர்ட் லைனுங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் 2 ஓனர் தான். அருமையான வண்டி. இன்டீரியல் எல்லாம் சீட் கவர்லாம் புதுசு. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. நம்ம கோட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 360 கேட்குறோம். நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து தரோம். இப்போ நம்ம பார்த்துட்டு சவர்லெட்டில் வந்து பீட்டு பார்த்துட்டுருக்குறோம். வேரியண்ட் பார்த்துட்டிங்களா, டீசல் வேரியண்ட்டுங்க. மைலேஜ் பார்த்தீங்களா, பக்கா மைலேஜ் 22 கிடைக்கும் மைலேஜ். மாடல் பார்த்துட்டிங்களா, 2016ங்க. இதுக்கு வந்து பேங்க் லோன் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 50,000 ரூபா இருந்தால் போதும் பேங்க் லோன் நானே பண்ணித்தரேன். சிவில் கரெக்டாக இருந்தால் பேங்க் லோன் நானே பண்ணித்தரேன். கிலோமீட்டர் பார்த்துட்டிங்களா 86,000 கிலோமீட்டர் ஓடிங்க. இன்டீரியல் பக்கா கண்டிஷன், ஏசி பக்கா கண்டிஷனுங்க. டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்களாக்கா ரெண்டுமே ஒரு 90% இருக்குங்க. இந்த வண்டி வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்சரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நெகசியல் பண்ணலாங்க. சார், நம்ம பார்க்குறோம்னா ஹுண்டாய் வெர்னா டீசல் வண்டிங்க, 2006 கடைசி 7ங்க. வெறும் 2 ஓனர் தான் வண்டி. பார்த்தீங்கன்னா டயர் பாயிண்ட்டு, டயர்லாம் வந்தீங்களா பூரா 4 டயர் புதுசு. சீட் கவர் தான் போட்டிருக்கோம். வண்டி சூப்பராக இருக்கும். ஏசியெல்லாம் கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 170,000 ரூபா இருக்கிறோம். நம்ம பார்த்துட்டு வந்து மாருதியில் வந்து எல்எக்ஸ்ஐ மாடல் பார்த்துட்டுருக்குறேங்க. மாடல் பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2007ங்க. ஓனர் ஆஃப் பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குங்க. இது ரேட் என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 ரூபா பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் வண்டி தான், நேரில் வாங்க அனுசரிச்சு தரலாம். டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்களா ஒரு 50% இருக்குங்க. இன்டீரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கா வருங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துருங்க. இது நேரில் வாங்க அனுசரிச்சு தரலாம். இதுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்ன வண்டி பார்த்துட்டுருக்குன்னு பார்த்துட்டிங்களாக்கு மாருதியில் வந்து எல்எக்ஸ்ஐ மாடலுங்க. ஆல்டோ பார்த்துட்டுருக்குறேங்க. மாடல் பார்த்துட்டிங்களா 2010 2 ஓனருங்க. எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் வந்து கிடையாது, இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம். இது இப்போ என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களாக்கு வெறும் 170,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியல் பார்த்துட்டிங்களா பக்காவாக இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க. 4 டயர்னு பார்த்துட்டிங்களா ஒரு 70% இருக்குங்க. இது இதுக்கு வந்து ஃபைனான்ஸ் வந்து பாதி பாதி போட்டு கொடுத்துடலாங்க. நேரில் வாங்க அனுசரித்து தரலாம். சார், பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஓமினி 7 சீட்டு, 1999 மாடலுங்க. ஆனால் மாடல் தான் 1999 2005 மாதிரி இருக்கும். பாடி லைனில் இன்னும் ஒரு கட்டிங் பண்ணி கலையாத வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸு வருஷம் கரண்ட்டு. டயர் பாயிண்ட்டு ஒரு 50% இருக்கும்.
எல்பிஜி எண்டாசுங்க, ரெண்டே ஓனரு வண்டி, அருமையான இன்ஜின் வேலை செஞ்ச வண்டி, நம்பி வாங்கிட்டு போகலாம். வெறும் 90 ரூபாவே கோட் பண்ணியிருக்கேன், நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து தரேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது வந்து மாருதி ஓம்னி 7 சீட்டு, எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க, 97 கிடச்சி 98 மாடலு, இதுவும் இன்ஜின் வேலை செஞ்ச வண்டி, டயர் பாயிண்ட்டு முக்கால் கண்டிஷன், 75 வயசா கண்டிஷனில் இருக்குது, இதுவும் எல்பிஜி தான், வண்டி அருமையான வண்டி, 80 ரூபா கேட்குறோம், நேரில் வாங்க நான் அனுசரித்து தரேன். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது வந்து ஹூண்டாயில் வந்து i10 பார்த்துட்ருக்குறேங்க, மாடல் பார்த்துட்டீங்களா 2009ங்க, ரெண்டு ஓனருங்க, எஃப்சி லைவில் இருக்குங்க, ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களாக்கு வெறும் 2,35,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்களாக்கு 4 டயருமே 75 வயசாக்கு இருக்குங்க, அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க, இன்டீரியல் பார்த்துட்டிங்களாக்கு 4 சீட் கவருமே புது சீட் கவர் இப்போதான் போட்டு கொடுத்துருக்காங்க, ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குங்க. இந்த ப்ரைஸ் வந்து கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து என்னான்னு பார்த்துட்டிங்களாக்கா நெகசிபிள் தான் பண்ணித்தரான், நேரில் வாங்க இன்னும் அனுசரித்து தரலாங்க. இப்போ வந்து மாரியில் வந்து ஈகோ பார்த்துட்ருக்குறான், சப்கிரேசர் வந்து ரொம்ப 7 சீட்டட் ஈகோ இருக்கான்னு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே ஈகோ கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. மாடல் பார்த்துக்கிட்டிங்களாக்கு 2016 மாடல், ரெண்டு ஓனருங்க, இன்சூரன்ஸ் லைவுங்க, எஃப்சி லைவுங்க, கிலோமீட்டர் பார்த்துட்டிங்களா வேறு 65,000 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க, என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா 4 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, டயர் பாயிண்ட்னு பார்த்துட்டிங்களா 4 டயருமே நியூ டயருங்க, 7 சீட்டட் வண்டிங்க, ஈகோவில் 7 சீட்டட் ப்யூர் பெட்ரோலுங்க, இந்த ப்ரைஸ் வந்து நெகசிபிள் பண்ணுறோம், நீங்கள் நேரில் வாங்க அனுசரித்து தரலாங்க. இப்போ பார்த்துட்டு வந்து ஹோண்டாயில் வந்து சேண்ட்ரா பார்த்துட்டுருக்குறேங்க, மாடல் பார்த்துட்டிங்களா 2009 ரெண்டு ஓனர் எஃப்சி லைவுங்க, ப்ரைஸ் என்ன கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,95,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனுங்க, நேரில் வாங்க என்ன அனுசரித்து தரலாம். சார் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ பவர் ஸ்டேரிங் ஏசி 2010 மாடல், ஓனர் வேறு, ரெண்டே ஓனர், 4 டயர் நியூ டயர் இப்போ தான் போட்டிருக்கேன், இது வந்து என்னோடய ஓன் வண்டிங்க, இப்போ தான் கொடுக்குறேன், மொத்தத்துக்கே கிலோமீட்டர் இது வரைக்கும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், 2 லட்ச ரூபா கேட்குறேன், நேரில் வாங்க அனுசரித்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஹோல்ஸ் வேகனில் வந்து போலோ பார்த்துட்ருக்குங்க, மாடல் பார்த்துட்டிங்களாக்கு 2011 ரெண்டு ஓனருங்க, இது ப்ரைஸ் பார்த்துட்டிங்களாக்கு 3,45,000 ரூபா கேட்குறாங்க, ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ 4 டயர் பார்த்துட்டிங்களா நியூ டயர் போட்டிருக்காங்க, சீட் கவர் வந்து புது சீட் கவர் போட்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து பேங்க் லோன் வந்து சிவில் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுக்கலாம், வெறும் 40,000 ரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு வண்டி எடுத்துக்கலாங்க, நேரில் வாங்க நான் அனுசரித்து தரலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஹோண்டாய் சிட்டி பார்த்துட்ருக்கேன், ஐவிடெக் பார்த்துட்டுருக்குறேங்க, மாடல் பார்த்துட்டிங்களாக்கு 2005 3 ஓனருங்க, என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்களா 1,85,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க, டயர் பாயிண்ட் பார்த்துட்டிங்களாக்கு 4 டயருமே 1,75 வயசாக்கு இருக்குங்க, உள்ள இன்டீரியல் வந்து இப்போ பார்த்துட்டிங்களா இப்போ தான் நியூ இன்டீரியல் போட்டு கொடுத்துருக்குறாங்க, சீட் கவர் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க, நேரில் வாங்க அனுசரித்து தரலாம். சார் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசிங்க, 2009 மாடலுங்க, வெறும் ரெண்டே ஓனரு, இன்ஜின் ஃபுல் கண்டிஷனுங்க, எஃப்சி இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்தா 1,70,000 ரூபா கேட்குறான், எஃப்சி இன்சூரன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் 1,50,000, 3 டயர் புது டயர் போட்டு வச்சுருக்கேன், பேட்டரி புதுசுங்க, நேரில் வாங்க அனுசரித்து தரேன். சார் பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு டிப்பரு 2017 மாடலு, ரெண்டே ஓனருங்க, எஃப்சி 2 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் 6 மாதம் இருக்குது, டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது, அந்த சைடு ஒரு 40 சா கண்டிஷனு, பேக் 4 ரீபில்ட் தான், ஒரு 50 சா கண்டிஷனில் இருக்குது, பேக் 4 டயர் நாங்கள் போட்டு கொடுத்துட்றோம், ஒரிஜினல் போட்டு கொடுத்தா 17 ரூபா கேட்குறான், இருக்கிற கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 ரூபா கேட்குறான், நேரில் வாங்க பேசிக்கலாம்.